ஐநா மனித உரிமை பேரவைக்கு கடிதம். இன்று அவசரமாக கூடுகின்றது தமிழ் கட்சிகள். 5 மாதங்களுக்கு நிறுத்தப்படும் தொடரும்பு சேவை, காரணம் வெளியானது. தடுப்பூசி பெறுதலில் மக்கள் அசண்டையினம், சுகாதார அமைச்சர் வெளிப்படை. கொரோனாவை கட்டுப்படுத்தும் பாணி தயாரித்த தம்பிக்கவின் சகோதரர் கொரோனாவால் உயிரிழப்பு. குளத்தில் குளிக்க சென்ற சிறுமிகளுக்கு நேர்ந்த கதி. வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. ஆக்சிஜன் தேவைப்பாருடைய கோவிட் நோயாளர் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்புவதற்காக தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கூடி ஆராயவுள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரேஷ் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இன்று மாலை 4 மணியளவில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது. அதே நேரம் ஈழத் தமிழர் தேசிய இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வும், தேசிய பிராந்திய சர்வதேச நிலவரங்களும் என்ற தலைப்பில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் கூட்டம் ஒன்றும் இன்று முற்பகல் இடம்பெறவுள்ளது. வவுனியா அனுராதபுரத்துக்கு இடையிலான தொடருந்து சேவைகள் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் 5 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படவுள்ளதாக தொடருந்து சேவைகள் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். தண்டவாளங்களில் திருத்தம் மேற்கொள்ள உள்ளதால் இவ்வாறு 5 மாதங்களுக்கு புகையிருத்த சேவைகள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏனைய நாடுகளில் மக்கள் அரசாங்கத்திடம் தடுப்பூசியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில், இலங்கையில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு அரசாங்கம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றது என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புபெல்ல தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தட்டுப்பாடின்றி மருந்துகளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த 2 காலாண்டுகளுக்கு தேவையான மருந்து மற்றும் அத்தியாவசிய மருத்துவ உபகரண பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்குமைய இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து அவற்றை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். நாட்டு மக்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை எவ்வித தட்டுப்பாடுமின்றி வழங்க எதிர்பார்த்துள்ளதோடு, இதற்காக அரசாங்கம் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்தும் மருத்துவ பாணி தயாரித்து சர்ச்சையில் சிக்கிக் கொண்டோரின் சகோதரர் கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி உயிரிழந்த அவரின் சடலம் கீகாலி மகர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதன்போது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது இறுதிக்கிரியைகள் நேற்று கீகாலி மயானத்தில் கோவிட் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் நோயை கட்டுப்படுத்த உள்ளூர் மருந்துகளை பயன்படுத்தி பாணி தயாரித்த வைத்தியர் உதுமாகம தம்மித்த பண்டாரவின் இளைய சகோதரர் கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கேகாலே கெட்டிமுள்ள கனேகொட பகுதியைச் சேர்ந்த தம்மிக்க பண்டாரவின் இளைய சகோதரர் ஹீன் பண்டா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழக்கும் போது அவருக்கு 58 வயது எனவும், அவர் 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்மிக்க பண்டார தயாரித்த கோவிட் பாணி சிங்கள மக்கள் மத்தியில் பிரபஞ்சமடைந்துள்ளதுடன், அப்போதைய சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சியும் அதனை பரகி உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த பாணி நாடாளுமன்றத்திற்கும் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சபாநாயகர் உட்பட பலர் அதனை பரகியிருந்தனர். எனினும் கோவிட்டுக்கு எதிராக மருந்து அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என சுகாதார அதிகாரிகளினால் அறிவிக்கப்பட்டிருந்தார். குறிப்பிடத்தக்கது, குருநாகல் வில்பாவ குளத்தில் நீராட சென்று 2 பாடசாலை மாணவிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை வில்பாவ குளத்தில் 4 சிறுமிகள் குளிப்பதற்கு சென்ற நிலையில் 4 பேரும் நீரில் மூழ்கியதை அங்கிருந்த மக்கள் பார்த்துள்ளனர். விரைந்து சென்று அவர்களை மீட்ட பிரதேசவாசிகள், ஆபத்தான நிலையில் இருந்த 3 மாணவிகளும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 13 மற்றும் 14 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்த சிறுமிகளின் சடலங்களும் குருநாகல் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன், குருநாகல் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
இலங்கை பெற்றுள்ள கூட்டு தாபனம் எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் பிளவிடம் இரண்டாவது தடவையாக எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான யோசனையை சமர்ப்பித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை ஈடுகட்ட விலை அதிகரிப்பு அவசியமானது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 177 ரூபாவுக்கு விற்பனை செய்வதால் அதனை 192 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தற்போது ஒரு லிட்டர் டீசல் 121 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவதால் அதனை 169 ரூபாயாக உயர்த்த வேண்டும். இந்த விலை உயர்வு அங்கீகரிக்கப்பட்டால் வரலாற்றில் பெட்ரோல் டீசல் விலை அதிகம் விற்பனையாகும் விலையாக இது இருக்கும். ஆக்சிஜன் தேவைப்பாடுடைய கோவிட் நோயாளர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது என மருத்துவ தொழில்நுட்ப பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் அன்பர்ஹாம் தனி தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளில் ஆக்சிஜன் தேவைப்பாடு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு என்பவற்றில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையும் 17 வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது. இவ்வாறு பதிவாகும் மரணங்களில் 60 வீதமான மரணங்கள் பூஸ்டர் மாத்திரை பெற்றுக்கொள்ளாத வர்கள் மத்தியில் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கோவிட் தொற்று உறுதியாளர் மொத்த எண்ணிக்கை 630,599 உயர்வடைந்துள்ளது. 15,874 பேர் கோவிட் நோய் நிலைமை காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமை பேரவைக்கு கடிதம், இன்று அவசரமாக கூடுகின்றது தமிழ் கட்சிகள். 5 மாதங்களுக்கு நிறுத்தப்படும் தொடரங்கு சேவை, காரணம் வெளியானது. தடுப்பூசி பெறுதலில் மக்கள் அசண்டையினம், சுகாதார அமைச்சர் வெளிப்படை. கொரோனாவை கட்டுப்படுத்தும் பாணி தயாரித்த தம்பிக்கவின் சகோதரர் கொரோனாவால் உயிரிழப்பு. குளத்தில் குளிக்க சென்ற சிறுமிகளுக்கு நேர்ந்த கதி. வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. ஆக்சிஜன் தேவைப்பாருடைய கோவிட் நோயாளர் எண்ணிக்கை அதிகரிப்பு.